ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து எல்லாரும் கேட்கறது தான், இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்துட்டு அப்பவே தெரியும் நிறைய பேருக்கு, அப்ப கூட ஜாயின் பண்ணாம இப்போ புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் க்வெஸ்சன் இருக்கு. ஸோ எக்ஸாம் நம்மளுக்கு எப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூன் 9, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்துட்டு June 9 நம்மளுக்கு எக்ஸாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாலிடாக நம்மளுக்கு ஒரு 120 days இருக்கு, 130 days கிட்ட இருக்கு. நம்ம ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 120 days இருக்கு. ஸோ இப்போ கேட்டால் இப்போ படித்தா பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு என்ன கேட்டால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும். அது நீங்கள் வந்துட்டு சாலிடாக ஒரு 8 hours வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதனால தான் சொல்லுவேன், ஹவுஸ் ஒய்ஃபில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு 8 hours வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுவே ஃபுல் டைம் படிக்கிறவங்க சாலினா 10 hours வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு என்ன ஷியூராக சொல்ல முடியும், ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், அதுக்காக அந்த கான்ஃபிடென்ஸும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால இப்போருந்து படித்தா பாஸ் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும், ஓகேங்களா? ஸோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம் டேட்டு June 9 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டேட் என்ன, January 30 லிட்டரலி ஒரு நாள் தான் இருக்குது ஜனவரி முடியிருக்கு. ஸோ இதை நம்ம ஜனவரி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு February 30 இருக்கு, 30 வச்சுக்கிறேன், ஓகேங்களா? மார்ச்ல ஒரு 30, ஏப்ரல் ஒரு 30, அதே மாதிரி மேல ஒரு 30 போட்டோம்னா நமக்கு ஒரு 120 இருக்கு, ஓகேங்களா? சாலிட 120 இருக்கு. ஜூன்ல இருக்க அந்த 7-8 விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ 120 இருக்கு. இந்த 120 பார்த்தாலே தெரியுது நாளா பிரிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நாளா பிரிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி நான் ஓரளவு படிச்சிருக்கேன், அட்லீஸ்ட் தமிழாவது முடிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் வந்துட்டு 100% பாஸ் பண்ணிட முடியும், ஓகேங்களா? தமிழாக நான் முடிச்சு வச்சிருக்கேன், என்னமோ நான் பண்ணியிருக்கேன்ப்பா, கொஞ்சமாவது முடிச்சு வச்சிருக்கேன், பேசிக்காக என்ன படிக்கணுமோ அதை படிச்சிருக்கேங்கிறவங்களாம் ரொம்ப நான் 100% பாஸ் பண்ண முடியும், நல்ல போஸ்டிங்கே வாங்கலாம். புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியுமான்னா ஷியூராக பாஸ் பண்ண முடியும், அவங்களும் 100% பாஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப படிச்சுட்டே படிக்கிறது. இப்போ தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, INM இதை மட்டும் படிப்பாங்க, மேக்ஸ் பார்ப்பாங்க, இதையே திருப்பி ரிப்பீட்டடா. இப்போ வேற சாலிட 120 இருக்கு, அப்பவும் அதையே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தமிழ் நான் இம்பார்ட்டன்ட், அது எல்லாத்தையும் ஒரு 2 months படிச்சாலும் ஒரு 1 month வந்துட்டு ஸ்மால் யூனிட்டு, ஓல்டு புக்கு அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு சாலிட 1 month ரிவிஷன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா புது ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் ஈஸியா பாஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நம்ம புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளும் ஒரு ஃப்ரீ பேட்ச், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அது எவ்வளோ கொஸ்டின்னு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு 1 by 1 அடுத்தடுத்த நாளில் சொல்கிறேன், ஓகேங்களா? பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வரட்டுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம பேட்ச் போடுறோம், இல்லை பே பண்ணி படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேட்சுக்கு கொடுக்குற அளவுக்கு கொடுக்க முடியாட்டி, பட் என்னால் என்ன முடியுமோ அதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அது நாளைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷெட்யூல் போட்டு படிங்க. ஷெட்யூல் வந்துட்டு நானும் உங்களுக்கு போட்டு தந்துடுறேன் டெஸ்ட் ஷெட்யூலு. ஸோ அது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு அந்த டெஸ்ட் ஷெட்யூல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம், ஓகேங்களா? ஸோ புதுசாக படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அடுத்த மாதம்தான் இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு February 30 இருக்குன்னு வச்சுக்கோம், ஓகேங்களா? February 30 இருக்குது. ஸோ நான் எப்பவுமே இந்த மெத்தடை வந்து சொல்லவே மாட்டேன். இப்போ வரைக்கும் நீங்கள் என் வீடியோ பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு தமிழை படிங்க, அப்புறம் மேக்ஸ் பாருங்கள், அப்புறம் ஜிகே பாருங்கன்னு சொல்லவே மாட்டேன். பட் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது என்னெல்லாம் புக்கு வாங்கணுங்கிற லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும், அதை பார்த்து என்னென்ன புக்கு வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபெப்ல பண்ண வேண்டியது 6th to 10th தமிழ், சோசியல் சயின்ஸ்,
இந்த ரெண்டை மட்டும் ஃபெப்ல நீங்க முடிச்சிடணும் ஓகேங்களா. இந்த நான் எது சொல்றேன் அப்படின்னா, நான் ஃப்ரீ டெஸ்ட் அனௌன்ஸ் பண்றப்போ நடுவில் நடுவில் வந்துட்டு ஒரு ஃபுல் ரிவிஷன் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பேஷ் டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கொடுப்பேன். அந்த டைம்ல இதைத்தான் நான் கொடுப்பேன். ஃபெப் எண்டு, மார்ச் எண்டு, ஏப்ரல் எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாசமே, மூணு மாசத்துலயும் ஒரு ஒரு எண்ட்லயுமே வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் மாதிரி நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு காமனா ஒரு டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல இந்த மாசம் என்ன படிக்கணும்னு உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, இதுதான் போர்ஷனா இருக்கும். ஸோ புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேஷ்லயே ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இதை நீங்க படிக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 6 to 10 தமிழ் புக் படிக்கணும். அது வந்துட்டு நியூ புக், ஓல்டு புக்குக்கு நீங்க போகவே தேவையில்லை ஓகேங்களா. அதை மட்டும் படிச்சுருங்க. ஜிகே பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட் சிலபஸ் எல்லாம் எடுத்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 10th சோசியல் சயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு லாஸ்டா ஒரு 6 லெசன், அது என்னென்ன லெசன் லிஸ்ட் கூட நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், INM இருக்கும், அதை படிங்க. அது கீழே வந்துட்டு பாலிட்டியில ஒரு 5 லெசன் வந்துட்டு பாலிட்டி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி படிக்காதீங்க. ஒரு வாரம் INM படிக்கிறீங்கன்னா ஒரு வாரம் பாலிட்டி, ஒரு வாரம் எக்கனாமி அப்படின்னு சொல்லி படிங்க ஓகேங்களா. ஸோ அது கீழே வந்துட்டு நம்மளுக்கு எக்கனாமியும் இருக்கும். அது கீழேயே வந்துட்டு ஜியாகிரஃபியில ஒரு 5 லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஓவராலாக பார்த்தா ஒரு 5-5 லெசனாக கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எவ்வளோ, 10th சோசியல் சயின்ஸில் மட்டும் ஒரு 20 லெசன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 20 லெசன் வந்துட்டு 10th சோசியல் சயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் ஃபெப்ரவரி 30 இருக்குன்னா ஃபிப்ரவரி மாதம் முடிகிறப்ப நீங்கள் இதை படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காம்படிஷன் கூட வந்துட்டீங்க. 160 எல்லாரும் படிக்கிறத படித்து நீங்கள் காம்படிஷனுக்கு ரெடியாக இருக்கீங்க, அதாவது காம்படிஷன் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இந்த காம்படிஷனுக்குள்ள வந்து அதை காம்படிட் பண்ணி வின் பண்ணணும்னா அடுத்தடுத்த மாசம் படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபெப்ல ஒரு 30 டேஸ், அடுத்தது மார்ச்ல ஒரு 30 டேஸ் இருக்கு. இதை வந்துட்டு திருப்பியும் பிரிக்கலாம், ஒரு 10 ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் 10 பிரிச்சு நீங்க படிக்கலாம். பட் நான் இந்த மாசத்துக்குள்ளே முடிச்சிருக்கணுங்கிறது நான் கொடுத்த டார்கெட் ஓகேங்களா. மார்ச் 30 டேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 11th 12th தமிழ் நியூ புக் ஓகேங்களா. 11th 12th நியூ புக் தமிழ் படிச்சுங்க. 6 to 10 வந்துட்டு நியூ புக்கை ரிவிஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா. நியூ புக்கை ரிவிஷன் பண்ணிடுங்க. இது வந்துட்டு ரொம்ப கம்மி, இது மட்டும்தான் நீங்க படிக்க போறீங்க ரிவிஷனு ஓகேங்களா. அது போக 10th 9th 8th ஓகேங்களா. 10th 9th 8th தமிழ் ஓல்டு புக்கு, ஓல்டு புக்கில் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சு வச்சுருங்க. இலக்கணம் தேவையில்லை, வித்தவுட் இலக்கணம் ஓகேங்களா. 10th 9th 8th வித்தவுட் இலக்கணம் தமிழ் ஓல்டு புக்கை படிச்சு வச்சுருங்க ஓகேங்களா. ஸோ ஜிகே சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜிகே சைடு எடுத்தீங்க அப்படின்னா பாலிட்டி நம்ம முடிச்சிருப்போம். ஸோ 9th to 6th ஓகேங்களா. 9th to 6th பாலிட்டி லெசன்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. 9th to 6th பாலிட்டி லெசன் ஃபுல்லாக முடிச்சிருங்க. பாலிட்டியில 9th to 6th பாலிட்டி லெசன் ஃபுல்லாக முடிச்சிருங்க. 8th ஒரு INM இருக்கும், 8th வந்துட்டு INM லெசன் வந்துட்டு கொஞ்சம் பெண்டிங் இருக்கும், அதை முடிச்சிருங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு மார்ச்ல பண்ண வேண்டியது. இதுல இது வந்துட்டு ரிவிஷன் தான், இது நீங்க புதுசா படிக்க வேண்டியதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி. இது வந்துட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட்டை மட்டும் படிச்சா போதும். இது கொடுக்குற இம்பார்ட்டன்ட்டை கொடுத்து நீங்க ஓல்டு புக்கு படிக்க தேவையில்லை ஓகேங்களா. இது வந்துட்டு கண்டிப்பா படிக்கணும். அதே மாதிரி 8th INM படிக்கணும். இதுவும் ரொம்ப கம்மி போர்ஷன் தான். நீங்க 10th பாலிட்டி முடிச்சிட்டீங்கனாலே இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை பாட்டி இதை முடிச்சிடணும். எப்போ, மார்ச் 30. அடுத்து ஏப்ரல், ஸோ ஏப்ரல் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் தான் நம்ம மார்ச்லயே ஃபுல்லா முடிச்சிட்டோமே. ஸோ தமிழ் என்ன பண்ணணும், ரிவிஷன் வீக்லி இது இது அப்படின்னு சொல்லிட்டு நியூ புக்கை ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா. நியூ புக்கு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. 6th to 10th தமிழ் புக்கு, 11th 12th தமிழ் புக்கு ரிவிஷன் பண்ணுங்க. ஓல்டு புக்ல 6th 7th ஓல்டு புக்கை ஜஸ்ட் வாசிங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 weekly பண்ணிடலாம், ஃபுல்லாக கூட தெரியும். டெய்லி ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணால் 1 weekly இந்த ஓல்டு புக்கு முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ரிவிஷனு இதை முடிச்சிருங்க ஓகேங்களா. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 11th
லெவன்த் எக்கனாமி ஓகேங்களா. எக்கனாமியில வந்துட்டு இப்ப புதுசா படிக்கிறவங்க டுவெல்த் எக்கனாமி லெவலுக்கு போக தேவையில்ல, லெவன்த் எக்கனாமி போதும் ஓகேங்களா. ஸோ லெவன்த் எக்கனாமியில லெசன் லிஸ்ட் நான் உங்களுக்கு ஃபர்தரா வேர் டு ஸ்டடியில கொடுக்குறேன். ஸோ லெவன்த் எக்கனாமியை முடிக்கணும் ஓகேங்களா. லெவன்த் எக்கனாமி முடிச்சுட்டு அப்படியே சிக்ஸ்த் டு நைன்த் எக்கனாமி முடிச்சிருங்க ஓகேங்களா. அதே மாதிரி சிக்ஸ்த் செவன்த் பிளஸ் லெவன்த் கூட தேவையில்லை, சிக்ஸ்த் செவன்த் இதுல வந்துட்டு இருக்கிற ஹிஸ்டரி ஓகேங்களா. ஸோ ஹிஸ்டரியை முடிச்சிருங்க. இதை முடிச்சிட்டீங்கனாலே நீங்க வந்துட்டு இப்ப பாருங்க இந்த மூணு மாசத்துல நீங்க என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. ஃபால்ட்டி இம்பார்ட்டன்ட்டா இங்கேயே முடிச்சாச்சு. டென்த் சோசியல் சயின்ஸ் முடிக்கிறீங்கனாலே என்னென்ன யூனிட் நீங்க கவர் பண்றீங்கன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் மாசமே பால்ட்டியும் கவர் பண்ணிடுவீங்க. பால்ட்டியில 60-70% கொஷின்ஸ் வந்துட்டு டென்த்ல இருந்தா கேட்பாங்க. ஐயனமும் இம்பார்ட்டன்ட் எல்லாமே இதுல இருந்தா கேட்பாங்க. எக்கனாமியும் கவர், ஜியாகிரபியும் கவர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிட்டை முதல் மாசமே டென்த் சோசியல் சயின்ஸ் புக்கு மட்டும் படிச்சீங்கனாலே கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா. இந்த யூனிட்ல பெண்டிங் இருக்கிறது தான் அடுத்தடுத்த மாசம் படிக்கிறோம். ஸோ இந்த யூனிட்ல பெண்டிங் என்ன இருக்கு, 6-10 ஓகேங்களா. இந்த யூனிட்ல 6-10 பெண்டிங் இருக்கு, அதுதான் வந்துட்டு அதுக்கடுத்த மாசம் படிக்கிறோம். ஐஎன்எம்ல என்ன பெண்டிங் இருக்கோ அதை அதுக்கடுத்த மாசம் படிக்கிறோம் ஓகேங்களா. இல்ல 11th 12th நான் தொடவே இல்லை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்கானமி ஓகேங்களா. இப்ப எல்லாமே முடிஞ்சிச்சா. சயின்ஸ்ல வந்துட்டு சயின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் ஓகேங்களா எடுத்த உடனே வந்துட்டு ஃபெப்ல நீங்க படிக்கிறீங்க, அந்த டைம்ல இதுவே உங்களுக்கு அதிகம், இதை அதிகம்னா கரெக்டா இருக்கும் ஒரு மாசத்துல படிக்கிறதுக்கான இது. ஸோ அதனால சயின்ஸை தொடங்கினா நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷெடியூலாக நான் பிரித்து தரனால குட்டி குட்டி போர்ஷன்ஸ் கொடுப்பேன். இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஷெடியூல் கொடுக்கறதுனால அந்த சயின்ஸ் போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஏன்னா சயின்ஸ் ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்காக சயின்ஸ் இதில் வேண்டாம். இதில் இதை படிக்கிறதுவே வந்துட்டு நம்ம ஒரு 70% சிலபஸை ஃபர்ஸ்ட் மாசமே கவர் பண்ணிடுவோம். இதை படிச்சிங்கனாலே நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது பால்ட்டி எல்லாமே பெண்டிங் கவர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஏப்ரல் மாதம், ஏப்ரல் மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு சயின்ஸ் அப்படியே லைட்டாக தொடரலாம். சயின்ஸில் வந்துட்டு கெமிஸ்ட்ரி படிங்க. கெமிஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டேன். ஸோ கெமிஸ்ட்ரி படிச்சிங்கனாலே ஒரு 4 வரைக்கும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஜியாகிரபியெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன இருக்கு, மே மாதம் தமிழ் ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ தமிழ் என்ன பண்ண போறோம், ரிவிஷன் தான் பண்ண போறோம் ஓகேங்களா. அடுத்தது பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்டரி எல்லாமே ஆல்ரெடி படிச்சாச்சா. ஸோ பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்டரி எக்கனாமியும் முடிச்சிருப்போம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி நீங்க ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா லெசன் லிஸ்ட் நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக 3 ஒரு யூனிட்னு ரிவிஷன் பண்ண முடியும் ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன். இத்தனையுமே நான் சொன்னது எனக்கு ரிவிஷன். அப்போ இந்த மே மாதம் நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் படிக்கணும். சயின்ஸில் என்ன படிக்கணும் அப்படின்னா ஜுவாலஜியும் பாட்னியும் ஜுவாலஜியும் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ பாட்னி ஜுவாலஜியில் வேர் டு ஸ்டடி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் நாளைக்கும் நாளைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்க என்னென்ன மே மாதம் ஜூன் மாதம் எக்ஸாமு லாஸ்ட் மினிட்ல எப்படி சயின்ஸ் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா லாஸ்ட் மினிட்ல வெறும் சயின்ஸை படிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. ஸோ என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே தான் நம்ம சயின்ஸை படிக்கணும். இதை வந்துட்டு டெய்லி ஒரு லெசன் படிச்சிங்கன்னா கூட, இல்லை 2 ஒரு லெசன் படிச்சிங்கன்னா கூட சாலிடாக வந்துட்டு ஒரு 15 லெசன் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணலாம் ஓகேங்களா. 15 லெசன் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ஒரு 6 கவர் ஆயிடும். இதில் ஒரு 6 கெமிஸ்ட்ரியில் ஒரு 4 சயின்ஸில் ஈஸியாக 10 எடுத்துடலாம். ஸ்மால் யூனிட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதமும் டார்கெட் வச்சு படிங்க. ஸோ நான் சொன்ன டார்கெட் வந்துட்டு சிலருக்கு வந்து ஓகேவாக இருக்கலாம், சிலருக்கு ஓகே இல்லாமல் இருக்கலாம், அவங்கவுங்களோட டைம் கன்வீனியன்ட் பொறுத்து. பட் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் மாதம் நான் சொன்னதை முடிச்சிருங்க. இதை முடிச்சிங்கனாலே ஒரு 70% சிலபஸ் கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் மேல வந்துட்டு எதாவது பெண்டிங்கோ அதை பார்த்து முடிச்சிருங்க ஓகேங்களா. ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அது குரூப் 4 என்ன,
எப்படி 190+ எடுக்கலாங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். அதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்க. என்னென்ன புக் வாங்கணுங்கிற வீடியோவும் நம்ம சேனல் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு முடிஞ்ச நாளைக்கு எல்லா புக் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 120 days தான் இருக்கு அப்படின்னா, 120 days தான் இருக்கு அப்படின்னா, அதுல போய் ஒரு நாள் வந்துட்டு புக் வாங்குறது, ஒரு நாள் வந்துட்டு சிலபஸ் அனலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி இதுல ஒரு 10 நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு ஒரு நாளே இப்போ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி புக்கெல்லாம் வாங்கி ரெடியா வச்சா எப்போ February 1st படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த 120 days அனலைஸ் பண்றது, எந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணா சரியா இருக்கும்னு யோசிக்கிறது, இதுக்கெல்லாம் டைம் போச்சுன்னா ஒரு 100 நாள் கூட இருக்காது. 100 நாள் ஒரு 3 மாசம் அப்படிங்கிறப்ப படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட் 1 மந்த்ல விடுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப அனலைஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளுக்கு வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றீங்கன்னா அடுத்த நாளுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஒரு தெளிவாயிட்டு, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. கரெக்டா 120 days இருக்கு. இப்பவும் சொல்றேன், இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ண முடியும். இதே 1 week கழிச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாதுங்க, நீங்க விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஏன்னா திரும்ப திரும்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு படிக்க முடியுமா படிக்க முடியுமான்னு கேட்டே இருக்காதிங்க. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பை.